வணக்கம் ஐயா. ஆரூர் தாஸ் அவர்கள், அவர் 80 வயசு பிறந்தநாள் கொண்டாடுறோம். அதுக்கு எங்கள் டப்பி யூனியன் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, அவருக்கு வந்து ஒரு பத்மபூஷன் அவார்டோ இல்லைன்னா ஒரு பத்மஸ்ரீ அவார்டோ எதுவுமே கொடுக்கல. ஏன்னா அதெல்லாம் லாபி பண்ணி வர அவார்டு ஆயிடுச்சு. இப்போ கூட இப்போ கலைஞருக்கு கேட்குறாங்க, ஏன் பாரத ரத்னம் நான் கொடுக்க வேண்டியதுன்னு. ஏன்னா 5 தடவை முதலமைச்சராக இருந்தவர், 60 வருஷம் சட்டமன்ற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, 50 வருஷம் ஒரு கட்சியின் தலைவராக இருந்திருக்காரு, 13 தடவை தேர்தலன்னு ஜெயிச்சிருக்காரு. இவ்வளோ கிரெடிட் இருந்து நிறைய படம் எழுதியிருக்காரு, நாடகங்கள் எழுதியிருக்காரு, அவருக்கும் தெரில. அதே மாதிரி இப்போ இவங்களாம் உயிரோடு இருக்கிற காலங்கள்லேயே இவங்களெல்லாம் தேடி பிடிச்சி கொடுத்துருக்கணும், இதுக்கு லாபி பண்ணணும்னு சொல்கிறாங்க. பாவம் அவர், அங்கே ஆரூர் தாஸ் அவர்களுக்கு யாரை தெரியும் லாபி பண்ணுறதுக்கு. அவர் எழுதுனது பூரா நடிகர் திலகம் அவர்களுக்கும் புரட்சித் தலைவர் அவர்களுக்கும் ஐயா ஜெமினி கணேசன் அவர்களுக்கும் பிரமாதமாக எழுதியிருக்கார். இப்போ அவங்களாம் இல்லையே, யாராவது கேட்கறதுக்கு ஆள் இல்லையே. இப்போ அதனால் ஆரூர் தாஸ் போன்றவர்களையும் இப்போ கூட பாருங்கள், இவ்வளோ வயசாகி கூட தெனாலிராமன் என்று ஒரு வடிவேல் நடித்த படத்துக்கு அவர் வந்து டைலாக் எழுதி கரெக்ஷன் பண்ணிட்டு இருந்தார் இவ்வளோ வயசில். ஸோ அந்தளவுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்டு மேன், அவருக்கெல்லாம் கொடுக்கணும். அது எல்லாருமே கலைத்துறையினர் எல்லாருமே கேட்க வேண்டிய ஒரு விஷயம். நீங்கள் நல்ல விஷயத்தில் ஞாபகப்படுத்துனீங்க அந்த 3 TV காரர்களுக்கு. அதனால் நான் டெஃபினட்டாக உங்கள் சேர்மன் உங்கள் தலைவர் ஷானவாஸ்க்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா நல்ல விஷயத்தை கேட்க சொல்லியிருக்கார். நீங்கள் சொன்னதுனால தான் நான் டெஃபினட்டாக போய் பெப்சிலேயோ எல்லா இடத்துலையும் போய் சொல்லுவேன். ஏன்னா உயிரோடு இருக்கிற மனுஷன் இப்போ கொடுத்தா தானே அவார்டுக்கு ஒரு மரியாதை. அதனால் இவருக்கு தரலாம். அந்த அளவுக்கு அவருக்கு வந்து முத முதல்ல டப்பிங்னா என்னன்னு கொண்டாந்தவர் இவர். ஏவிஎம் மைப்பிச்சேரி ஏவிஎம் சரவணன் சார் ஐயாவுக்குலாம் இவரை நல்லா தெரிஞ்சிருக்கும், அவங்களாம் இல்லையே. அதனால் இருப்பவர்கள் நாங்கள் அறிந்து கொண்டு ஹிஸ்ட்ரியில் எப்படி எப்படி தெரிஞ்சுக்கிறோமோ, ராபர்ட் கிளைவ் வந்தான், லார்ட் மவுண்ட் பேட்டன் வந்தான்றதை தெரிஞ்சுக்கிறோமோ, அது மாதிரி தான் இவங்களை பற்றிலாம் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு சொல்லணும்னு நினச்சா எங்கள் காலங்கள்லேயே அவர் வசனம் எழுதியிருக்கார். அதனால் சொல்கிறேன், மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு மேன். அதனால் அவருக்கு டெஃபினட்டாக கொடுக்கறதுல ஒன்றுமே தவறு கிடையாது. இப்போ இந்த ஃபங்க்ஷன் கூட நாங்கள் இங்கே சேனை தலைவர் சங்கத்தில் செக்ரட்டரியாக இருந்தார் யாருன்னா எரன் ராமசாமி என்ன பையன் முரளி, அப்புறம் எங்கள் நாடக எங்கள் டப்பிங் யூனியனில் கமிட்டி உறுப்பினராக இருந்தார் இஎம்எஸ் முரளி. அவங்க எல்லோரும் சேர்ந்து இணைஞ்சு தான் இந்த விழா நடத்துனாங்க. கொஞ்சம் லாஸ்ட் மினிட்டில் எல்லாருமே ரஷ்அப் பண்ணி எடுத்த ஃபங்க்ஷன் இது. அதனால் இந்த ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் வந்து பாராட்டுதல் தெரிஞ்சுக்கிறோம். எங்கள் குடும்பமாக கொடுத்த ஃபங்க்ஷன் இது அவருடைய பிறந்தநாளுக்கு. இருந்தாலும் இதை அரசாங்கமாக செய்ய வேண்டும் என்பதை நிச்சயமாக கோரிக்கையாக வைப்பேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி ஒரு அற்புதமான கேள்வி கேட்டதுக்கு உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.